ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவ வார்த்தைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 2024 வருடம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் வருடமாக, மென்மேலும் வளப்படுகிற வருடமாக, உங்கள் ஜபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் மன்றாட்டுகளுக்கும் மறவாமல் நினைத்தருளி பதில் தருகிற வருடமாகவும் இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும். இந்த வருடத்திற்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அவருடைய வார்த்தை, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்தில் செய்வார். ரொம்ப நாட்கள், அதிகமான நேரங்கள், அதிகமான காலங்கள் தேவனுடைய அற்புதத்திற்காக, தேவனுடைய ஆசீர்வாதத்திற்காக, தேவனுடைய நன்மைக்காக நீங்கள் காத்திருந்த அந்த நாட்களுக்கு ஒரு முடிவு வந்துவிட்டது. நெடு நாட்கள் கண்ணீர் வடித்திருக்கலாம், நெடு நாட்கள் துயரத்தில், நெடும் காலங்கள் அவமானத்தில், நிந்தையில் நீங்கள் தள்ளப்பட்டிருந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற வார்த்தை, இனி நீ காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உன்னை காத்திருக்கும்படி இனி ஒருபோதும் என் கரத்தை நான் முடக்கிக் கொள்ளப் போவதில்லை. என் கரத்தின் நன்மைக்காக நீ காத்திருந்த காலங்கள் முடிவுக்கு வந்து விட்டது என்று ஆண்டவர் சொல்றார். நெடும் நாட்கள் நீங்கள் ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும், உங்கள் வழக்குகளுக்கும், உங்கள் முறையிடுதலுக்கும், உங்களுடைய மன்றாட்டுக்கும் இந்த 2024 ஆண்டவர் உங்களுக்கு பதில் செய்வார். கடந்த காலங்கள் நீங்கள் ஜெபித்த ஜெபம் வீண் போய்விட்டதோ, வீணாகிவிட்டதோ, நேரத்தை காலத்தை விரயமாக்கி விட்டோமோ, ஜெபித்த நேரத்திற்கு பதிலாக வேற ஒன்றை செய்து நாம் நன்மையை அற்புதத்தை சுதந்தரித்திருக்கலாமே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற வார்த்தை, கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். ஆபிரகாம் ஒரு ஆசீர்வாதத்திற்காக 25 அவன் காத்திருந்தான். ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு, ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவதற்கு 24 ஆபிரகாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன், ஆபிரகாம் தேவனால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட மனிதன், ஆபிரகாம் தேவனாலே முன்குறிக்கப்பட்ட மனிதன். இன்றைக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள், தேவனால் முன்குறிக்கப்பட்ட நீங்கள், தேவனால் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கிற நீங்கள், நெடும் நாட்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக, உங்கள் நன்மைக்காக நீங்க காத்திருந்த நாட்கள் முடிவுக்கு வந்தது. இனியும் தேவன் உங்கள் காரியத்தில் தாமதிக்க போவதில்லை. இனியும் தேவன் உங்களுடைய அற்புதங்களிலே அவர் தாமதம் செய்வது இல்லை. இனியும் ஆண்டவர் உங்களை காத்திருக்க வைக்க போவது இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்கிற நாட்கள் வந்துவிட்டது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற நாட்கள் வந்துவிட்டது. நீங்கள் எத்தனை காலங்கள் காத்திருந்தீர்களோ, எத்தனை நாட்கள் காத்திருந்தீர்களோ, அற்புதங்களுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக எத்தனை உழைப்புகளை நீங்கள் கொட்டி உழைத்து அந்த அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, அவைகள் வந்து உங்களை சேரும். தேவன் உங்களுக்கு
சீக்கிரத்துல நியாயம் செய்வார். சீக்கிரத்துல உங்கள் காரியம் நடக்கும். நெடுநாள் தாமதப்பட்ட காரியம், நெடுநாள் காத்திருந்த காரியங்களை கர்த்தர் இமை பொழுதிலே தம்முடைய ஆச்சரியமான கிருபையை கொண்டு தம்முடைய அதிசயத்தை விளங்க பண்ணுவார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? சோர்ந்து போகாமல் விசுவாசத்திலே நில்லுங்கள். எனக்கு நீதி உள்ள ஒரு நியாயாதிபதி இருக்கிறார், அவர் எனக்கு நீதி செய்வார், அவர் எனக்கு நியாயம் செய்வார், அவர் எனக்கு நன்மை செய்வார், அவர் என்னுடைய வழக்குக்கு ஒரு தீர்வை தருவார், நான் நஷ்டம் அடைவ போவது இல்லை என்று அந்த விசுவாசத்தோடு காத்துருங்க. விசுவாசித்தால் தேவ மகிமையை பார்ப்பீர்கள். விசுவாசித்தபடியால் தானியேல் சிங்க கெபியிலின்று சேதமின்றி காப்பாற்றப்பட்டார். சாத்ராக், மேஷோ, ஆபேத்நேகோ தேவன் பேர் விசுவாசித்தபடியால் அந்த ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூளை அவர்களை பற்றிக்கல, அவர்களை சேதப்படுத்த முடியவில்லை. தேவனை விசுவாசியுங்க. விசுவாசத்துல வீறு கொண்டு எழும்புங்க. விசுவாசத்தினாலே ஜபம் பண்ணுங்க. உங்கள் விசுவாசத்திற்கான பலனை உங்கள் கண்கள் காண கர்த்தர் உங்களுக்கு செய்வார். உங்களை ஆசீர்வதிப்பார், நன்மையால நிரப்புவார், நியாயம் செய்யாமல் இருப்பார். உங்க காரியத்தில், உங்க குடும்பத்தில், உங்க தனிப்பட்ட விஷயத்தில் தேவன் நன்மை செய்து நீதியாய் காரியத்தை நடப்பிக்கிறதை உங்கள் கண்கள் காணும். இந்த 2024 உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்துறேன், ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய திவ்ய பிரசன்னத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயத்தில் தேவன் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்தில் செய்வார். உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை, ஆசீர்வாதங்களை தந்து இவர்கள் காத்திருந்ததுக்கு இரட்டிப்பான பலன் அடையும்படி ஆண்டவர் உதவி செய்தார்கள். இயேசுவை நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.